வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, சில பேர் சி தம்பி மேலே பாசம், மனைவி மேலே பாசம், குழந்தைங்க மேலே பாசம் கட்டாயம் இருக்கும். ஆனால் அப்னார்மல் லெவல்ஸில், ரொம்ப ஹை லெவல்ஸில் சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணும். கூட பார்ட்னர் இறந்துட்டாங்கன்னா கட்டாயம் அவங்க மனது பாதிப்புக்குள்ளே ஆயிடும். சார், மனது பாதிப்புக்குள்ளே ஆகிட்டு அதை நீங்கள் என்னன்னு புரிஞ்சிக்க முடியாத நேரத்துக்குள்ளே மன பிரச்சனையாக மாறிடும். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய மாத்திரைலாம் சாப்பிட்டா உங்களுக்கு கட்டாயம் தீர்வு கட்டாயம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரிதலுக்குள்ளே போகணும். அழகாக நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கை வாழ்ந்தாலும், நமக்கு குழந்தை இருந்தாலும் தம்பி இருந்தாலும், நம்ம எல்லாரும் ஆண்டவனுடைய சொத்துன்னு புரிஞ்சுக்கணும். அவர் எப்போ வேணால் கொடுப்பாரு, எப்போ வேணால் எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா வாழ்க்கையை வாழலாம். இதுனால் உங்கள் இறந்து போன உங்கள் தம்பிக்கும் பிடிக்கும். நீங்கள் இப்படி வாழ்ந்தால் உங்களால் அவரால் நீங்கள் இந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னா அவரே கஷ்டப்படுவார். இந்த புரிதலுக்குள்ளே போங்க. அழகாக இந்த புரிதலுக்குள்ளே போயிட்டு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுனே இருக்காதிங்க, உங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உங்களால் மேனேஜ் பண்ண முடியலாம், உங்கள் லோக்கலில் ஒரு நல்ல சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள். மாத்திரை சாப்பிடக்கூடாது, நான் மெடிசனல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. அவர் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்து அழகாக வெளில கொண்டு வந்துடுவார். ஓகே டாக்டர், ஒரு இடைவேளை. நேரில் செக்அப் மருத்துவ நிகழ்ச்சி ஒரு இடைவேளைக்கு பின் தொடரும், இணைந்திருங்கள். செக்அப் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. டாக்டர், இப்போ இந்த காலகட்டத்தில் விவாகரத்து எப்படி பார்க்கப்படுது? எந்த சூழலுக்கெல்லாம் கட்டாயம் விவாகரத்து தேவைப்படலாம்? கட்டாயம் சொல்றேன், விவாகரத்து எந்த சூழலில் தேவைப்படலாம் அது சொல்றேன். விவாகரத்துன்றது நிறைய வருது இந்த காலகட்டத்தில், எக்கச்சக்கமாக வருது. என்கிட்டருந்து தெரிஞ்சுக்கங்க, இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப அதிகமாகும். ஆனால் நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணி அங்கே உட்காந்துருக்கவங்க போய் பாருங்கள், 95% அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியே இல்லை. எலிஜிபிலிட்டி இல்லாமல் டைவர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற காரணத்துக்கு, அவங்க பண்ணுற பிரச்சனைக்கு டைவர்ஸ் தேவையே இல்லை. அழகாக சரி பண்ணி வாழலாம். ஆனால் அது சரி பண்ணுறது எப்படி, எங்கே போய் சரி பண்ணிக்கணும், இது சரி பண்ணிக்க முடியுமா, சரி பண்ணிக்க நம்ம முயற்சி எடுக்கணுமா, அதெல்லாம் யோசிக்காமல் அவங்களோட ஈகோக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்களே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, இல்லை சொந்தக்காரை வச்சு பேசியிருப்பாங்க, இது ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகாது, தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு போயின்னு இருப்பாங்க. சி, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறவங்க நல்லா தெரிஞ்சுங்க. பர்ஃபெக்ஷனிசம் ஒரு மனநோய் இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். அவங்களுக்கு சுத்தம்னா அவங்களால பிடிக்கவே பிடிக்காது. உதாரணத்துக்கு, சுத்தமாக வச்சுக்க நல்லது தான். இப்போ இந்த கப்பு இங்கே இருக்கணும்னா பரவாயில்ல, இந்த கப்பு இந்த முனையில தானே இருக்கணும், யார் எடுத்து இங்கே வச்சது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. ஒன்று ஒன்றுத்துல சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், வச்ச போல வச்ச இடத்துல இருக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. சி, பர்ஃபெக்டாக இருக்கிறது தப்பு இல்லை, பர்ஃபெக்ஷனிசம் மனநோய். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னா, பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், இல்லைனா பரவாயில்ல நம்ம அடுத்த சொல்லி வாங்கிக்கலாம் வேலை நினச்சிப்பாங்க. பர்ஃபெக்ஷனிசம் இங்கே இருக்கணும், இல்லைனா இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுனா அது ப்ராப்ளமாக மாறி போயிடும். ப்ராப்ளமாக மாறி போயிட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை அதிகமாகிட்டே இருக்கும், வேண்டாம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சாப்பாட்டில் முடி இருந்துச்சு, அதெல்லாம் என்ன பண்ணிட்டார், மனைவி அப்படின்னு மொட்டை அடிச்சிட்டார். அப்போ இந்த மாதிரி மனநோய் அவங்க இருக்கிற தொட்டு இந்த மாதிரி ஆகுது. ஸோ கணவன் மனைவி டிவோர்ஸ் கூட போகவே கூடாது. முக்காவாசி நீங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் டீப்பாக பேசி அன்பு காமிச்சி, அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் காமிச்சி, ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட வச்சு சரி பண்ண பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் பேசலாமாங்க? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க, டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. சார் சொல்லுங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பானிக் டிஸார்டர் இருந்துச்சு சார். பானிக் டிஸார்டர் டாக்டர் காமிச்சார், அபார்ட் பண்ணதுனால கொஞ்சம் பயம் ஏற்பட்டுச்சு. அதுல எனக்கு பானிக் டிஸார்டர் இருந்துச்சு, அதுக்கு மாத்திரை கொடுத்தாங்க. இப்ப 2 வருஷம் ஆக போது, 6 மாசம் எடுத்துக்க சொன்னாங்க. ஆனா இன்னும் என்னால அந்த மாத்திரையை நிப்பாட்ட முடியல. அதை நிப்பாட்டிட்டா உடனே அழுக வர மாதிரி இருக்கு, ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழுக தனிமையா இருக்கும் போது அழுகையா வருது சார், தேம்பி தேம்பி எனக்கு. அப்புறம் ரொம்ப பயமா இருக்கு மனசுல. இப்ப அந்த மாத்திரையை நிப்பாட்டினா, ஒரு நாள் நிப்பாட்டினா கூட எனக்கு இதாகுது. ஒரு மாத்திரை தான் சார் போடுறேன் நானு. நீங்க குழந்தை பிறந்த உடனே இப்படி ஆச்சாமா? இல்ல சார், எனக்கு 2 குழந்தை இருக்கு. இடையில ஒரு குழந்தை இந்த மாதிரி அபார்ட் பண்றோம், 2 தடவை அபார்ஷன் பண்ண, அது 2வது தடவை பண்ணும் போது எனக்கு திடீர்னு ஒரு பய உணர்வு பயங்கரமா ஏற்பட்டுச்சு. அதபடி நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அந்த அபார்ஷன் பண்ணதுல. ரொம்ப அது போய் கொஞ்சம் பீஸ் தான், அதுல அதனால ரொம்ப
கிளீன் பண்றதுல எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டதுல பய உணர்வு ஏற்பட்டுச்சு சார். அது 3 மாசம் வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்தேன். அப்புறம் டாக்டர்ட்ட காமிச்சதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேனிக் டிஸார்டர்ன்ற ஒரு இது இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த பய உணர்வு அடிக்கடி ஏற்படுது, நைட்லாம் ரொம்ப தூங்காம சிரமப்பட்டேன். ஃபர்ஸ்ட் 5 மாத்திரை கொடுத்தாங்க, அப்புறம் 4 இப்ப 1 மாத்திரை தான் சார் கொடுத்துருக்காங்க. மாத்திரனால எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. ஆனா அதை நிப்பாத்திடலாம் சரி, நம்மளுக்கு இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுன்னு பார்த்தா அதை நிப்பாத்தினா உடனே எனக்கு அந்த மூச்சு தணறல் மாதிரி பய உணர்வு அழுக ஓவர் அழுக வரும் சார். வீட்டுல உங்களுடைய அப்பா அம்மா இல்ல உங்களுடைய பரம்பரையில யாருக்குன்னா மனப்பிரச்சனை வந்துச்சாமா? ஆமான்றத உங்க கருத்தை சொல்லுங்க சார். சரி, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி, ஆக்சுவலாமா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கட்டாயம் மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும், நிறுத்தக்கூடாது. அதே சமயத்தில் நீங்க நான் மெடிசினல் ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் எடுக்கணும். மாத்திரை இல்லாம இந்த பேனிக் போறதுக்காக நீங்க நிறைய செஷன்ஸ் நீங்க அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண உங்க மைண்ட் கம்ப்ளீட்டா மாறும், அதுக்கப்புறமா மாத்திரை நிறுத்தலாம் உங்க டாக்டரை பார்த்து. ஸோ இப்போதைக்கு நீங்க மாத்திரை நிறுத்தாதீங்க, இந்த பிரச்சனை மாத்திரை நிறுத்தம் அதிகமாயிடும். ஸோ நீங்க ஒரு கவுன்சிலிங்கு போய் ரெகுலரா போய் இந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகி உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லும்போது உங்க டாக்டரை பார்த்து மாத்திரை நிறுத்துங்க. அதே மாதிரி என்ன சொல்ல வர மக்களுக்கு தான் இல்லைன்னா, உங்களுடைய அப்பா அம்மா பரம்பரையில் யாருக்குன்னா மனப்பிரச்சனை இருக்குன்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எந்தெந்த அப்பா அம்மா எல்லாம் மனப்பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் அவங்க குழந்தைய ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் கொண்டு போகணும். ப்ரிவென்டிவாக போய் அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து மனசு திடப்படுத்தணும். அப்படி திடப்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனையை வராமையே பண்ணிடலாம். அதுதான் ஆரோக்கியமான வழி. வந்துட்ட உடனே சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அப்பா அம்மாவுக்கோ இல்லை பரம்பரை தாத்தா பாட்டி மாமா கேக்குனா இருக்குன்னா உடனே நீங்க ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் கொண்டு போங்க. ஓகே, அடுத்த சில நேயர்கள் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? Hello ma'am, good afternoon, and I'm calling from Madurai. My name is Jaya. Solunga. Ma'am, good afternoon sir. Good afternoon. So, nane 1996 la na first marriage panna. Adula vande important ah kalyanam pannadunala nane enga veettukku vanduten. Oru 2 years la andha prachana adu panni veettukku vanduten. Adukapra oru 12 இயர்ஸ் கழிச்சு திரும்பவும் என்னுடைய வீட்டுல எங்க அப்பா எனக்கு திரும்ப மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த மேரேஜ்லயுமே எங்களுக்கு அது ஒரு வேற்று மதம், அவரு கணவர் ஒரு வேற்று மதம், அதனால அது ஒத்து வரல. 1 இயர்லயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா எங்க அப்பாவும் இப்ப இறந்துட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன். நானே திரும்ப ஒரு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து தனிமே என்னால ஓவர்கம் பண்ண முடியல. ரெண்டாவது பினான்சியலாவும் எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. அதனால இந்த நேரத்துல இணைய இதுவரையே கல்யாணம் ஆகாத ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணலாமா? அவர் வந்து ரொம்ப கடவுளுக்கு பயந்தவர். ஆனா அது எனக்கு லைஃப் எப்படி செட்டில் ஆகுமா, அவரோட அது எப்படி சார் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் டிவி வாட்ச் பண்ணிக்கலாமா? இப்போ ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரா கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா? ரெடியான்னு சொல்ல முடியாது. நானே அப்படி ஒரு அலையன்ஸ் வர மாதிரி தெரியுது எனக்கு. ஐ எம் நாட் ஷியூர் அபவுட் இட். ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் யூ வெதர் ஐ கேன் மேரி ஹிம் ஆர் நாட். கட்டாயம் சொல்றேன், கட்டாயம் நீங்க போன் வச்சிட்டு கவனிங்க. சி, கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. டெஃபினட்டா ஒரு துணை கட்டாயம் தேவைப்படும் வாழ்க்கையில. உரம் ஒரு ரொமான்ஸ்க்கோ செக்ஸுக்கோ மட்டும் சொல்லல, வாழ்க்கையில துணை ரொம்ப முக்கியம் 55-60 வயசுக்கு அப்புறமா. ஸோ நிச்சயமாக நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் சொன்னாலே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். எல்லாரும் நிறைய பேர் தப்பாக முடியுது செகண்ட் மேரேஜ் தேர்ட் மேரேஜ் எல்லாம். ஏதோ ஒரு காரணத்தால் ஆரம்பத்தில் அவங்களுக்கும் ஒரு குறை இருக்குது, இன்னும் குறை இருக்குன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பேசி கல்யாணம் பண்ணி போயிருங்க. இப்போ நீங்கள் வர்றாருன்னு அவர் குறை இல்லாமல் முதல் மேரேஜாக வராருன்னு சொல்கிறீங்க. அப்போ நிச்சயமாகவே அவர் உண்மையான அன்பாவோடு உங்களை கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்ச காரம் அவருடைய ஏதோ ஒரு தேவைக்கு உங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லி சொல்லி காமிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஆகாமல் நிரந்தரமாக நல்லா பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் பழகுங்க. எடுத்தோடனே கல்யாணம் பண்ணாதீங்க, ரொம்ப நாள் கொஞ்சம் காலம் பழகுங்க, அவரை புரிஞ்சிக்கங்க, உண்மையாக அன்பு காட்டுறாரான்னு உங்களுக்கு சென்ஸ் ஆனால் அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு போங்க. நீங்கள் இன்செக்யூர்டாக இருக்கிறீங்க, எப்பவுமே டக்குன்னு போய் கல்யாணம் பண்ணுவாங்க. எந்தெந்த பெண்ணெல்லாம் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப அன்பு கிடைக்காம வளர்றாங்களோ அவங்களுக்கு தான் லவ் எல்லாம் நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. ஸோ அப்போது பெண்ணுக்கு வந்து அன்பு ரொம்ப ஏக்கம் தேவைப்படும். பெண்ணுக்கு அந்த மூலையில் அந்த ரசாயனம் இருக்குது. ஸோ அன்பு இல்லாமல் இன்செக்யூரிட்டி ஆகும்போது சில பெண்ணுக்கு தான் சோரியாசிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போலாம் அவங்களுக்கு தானாகவே அவங்களுக்கு யாருனா ஒருத்தர் நம்பிக்கை வாக்கு கொடுத்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இன்செக்யூரிட்டி காரணமாக கல்யாணம் பண்ணாதீங்க. நல்லா பேசி பழகி உண்மையான அன்பானவராக இருந்தால் கட்டாயம் கல்யாணம் பண்ணுங்க. இல்லை வெயிட் பண்ணுங்க, உங்களை தேடி ஒருத்தர் வந்து லவ் பண்ணாங்கன்னா அந்த கல்யாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இப்போ சில பேர் வந்து எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க விரும்புவாங்க, அது ஒரு விதமான மன பிரச்சனையா? கட்டாயம் ரெண்டு விஷயமா சாப்பிட்டுன்னே இருப்பாங்க. ஒன்னு டிப்ரெஷன் ஈட்டிங் பேரு, மனசோர்வு எக்கச்சக்கமா ஆயிடுச்சுன்னா அந்த மூளை சோர்வடைஞ்சு போச்சு.
மனதுக்கு கட்டாயம் ஒரு அர்த்தம் தேவைப்படும். அந்த அர்த்தம் தேவைப்படும் போது அந்த அம்மாவுடைய பர்சனாலிட்டி அந்த நபருடைய பர்சனாலிட்டி பார்க்கும், அவருக்கு எதில் ஆர்வம் இருக்கும் பார்க்கும், சாப்பிட்ற ஆர்வம் இருக்குன்னா சாப்பாட்டில் அதிகமாக அர்த்தத்தை ஏற்படுத்தி விட்டுரும். இவங்க சாப்பிட்டுன்னே இருப்பாங்க நிறைய டிப்ரெசிபேஷன் நிறைய வெயிட் ஓவர் வெயிட் போட்டு வருவாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்தா சாப்பாட்டில் அதிகமான ஒரு அன்பு அதிகமான ஒரு ஆசையை வச்சுடுவாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு 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 சாப்பிட்டுக்கிறது, ஸ்வீட்டு எங்கே ஃபங்க்ஷன்லாம் போயிடுறது, எங்கே ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ பாட்டி கொடுத்தா உடனே ஓடிடுறது, இப்படி சாப்பிட்டுன்னே இருப்பாங்க. ஆக்சுவலா உண்மையான வயிறு சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வயிறு சைஸ். எல்லாருமே பார்க்கலாம் இவ்வளவுதான் வயிறு சைஸ். அப்போ மக்களோட வயிறு இவ்வளவு பெருசா காப்பதுல என்னன்னா எக்ஸசிவ் ஃபேட் எல்லாமே அது உங்களுடைய உடம்பையும் மனதையும் கட்டாயம் பாதிக்க போகுது. எல்லாருமே இப்ப விழிப்புணர்வு ஆகுறாங்க அழகா, எல்லாருமே உங்களுடைய வயிறுடைய ஒரிஜினல் சைஸ் கொண்டு வாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப கரெக்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில அர்த்தம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். சோ பல காரணங்கள் நீங்க சொல்லலாம், சார் எனக்கு நிம்மதியே இல்லை, யார் சார் இருக்கா வாழ்க்கை, என் புருஷன் தெரிந்து போயிட்டா குழந்தை இல்லை, நான் பண்ணு சாப்பிட்டுக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்கு, அதுதான் எனக்கு அர்த்தம் கொடுக்கறதா இருக்குது. நீங்க சொல்லலாம் அது அர்த்தம் கொடுக்கும், இப்பத்திக்கு அது உண்மையான அர்த்தமா உண்மையான வாழ்க்கை அர்த்தமான யோசிக்கணும், அது உண்மையான அர்த்தம் கிடையாது. உண்மையான நோக்கம் உண்மையான அர்த்தம் என்னன்னு தேடி போய் அப்படி அலைன் ஆகணும். இப்ப அர்த்தம் கிடைக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கூடாது. ஓகே, எனக்கு இறுதியா ஒரு கேள்வி இருக்கு. சமூக வலைதளங்களுக்கு அடிமையான பேர் இப்ப நிறைய பேர் இந்த போனை வைக்காம இருக்கவே முடியாது அவங்களால, அப்படி அடிக்ஷனா இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து மீள்வது எப்படி சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப் பெட்டிஸ்னு ஒரு நோய் பேரே வந்துருச்சு. இப்போ வாட்ஸ்அப் இல்லாம இருக்க மாட்டாங்க, எஃபி இல்லாம இருக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் அப்படி இருப்பாங்க. இது நல்லதா கெட்டதா, இது அடிக்ஷனு, இதுவும் வாட்ஸ்அப்ல பரவிச்சு. என்னன்னா வாட்ஸ்அப்ல இருக்கிறோம் எல்லாரும் வெளில போக மாட்டோம் அப்படியும் பாத்துக்கிட்டு ஃபார்வர்ட் பண்றவங்களுக்கு அதுல என்ன அர்த்தம் எப்படி வெளில யோசிக்க மாட்டாங்க. நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப தவறு. நீங்க நேரா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற, ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற. நீங்க 4000 பேர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா 4000 நிஜத்துல ஆக்கணும்னா சூப்பர். அந்த 4000 கிட்டத்தட்ட ஒரு 3950 பேர் இன்ஆக்டிவா இருப்பாங்க, கண்டிக்கவே மாட்டாங்க, கடமைக்கு இருப்பாங்க, லாபத்துக்கு வந்திருப்பாங்க, உங்க ப்ராஃபிட்டுக்காக வந்திருப்பாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கூடாது. அது ஏன் நடத்துன்னு கத்துக் கொடுக்குறேன் பாருங்க. த நீட் டு ஃபேம் இஸ் இன் அவர் டிஎன்ஏன்னு சொல்லுவேன். ஒரு புகழ் சந்தோஷம் எல்லாரும் பாராட்டணும் அந்த பசி நம்ம எல்லாரோட ஜீன்ஸ்ல இருக்குது. அந்த காலத்தில் கொஞ்சம் பேரால் தான் சாதிக்க முடிஞ்சுது, பல பேர் சாதிக்காமல் அப்படியே உட்காந்துட்டாங்க. இப்போ ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு ஃபேஸ்புக் லைக்ஸ் கிடைக்குது, அது ஒரு சாதனை மாதிரி இருக்குது. அந்த சாதனையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஒரு பொய்யான புகழ்ச்சியை போய் தேடி போயிலே இருக்கும்போது அது அர்த்தமாக நினச்சிட்டிங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இந்த விவரம் புரிஞ்சு உண்மையான சாதனையை நோக்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையவே ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் நானும் அவ்வளோவா தொடவே மாட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் தூரம் வச்சிடணும், தேவையானதுக்கு மட்டும் பார்க்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக யார் வேணால் வாட்ஸ்அப் பண்ண, நைட்டு 9 பாருங்கள், 9:30 முடிச்சிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். அஃபீஷியல் வாட்ஸ்அப் மட்டும் தனியாக வச்சு அதை மட்டும் பார்த்துங்க. இப்பெல்லாம் நீங்கள் சுயமாக நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ண விவரமாக அப்போ தான் இந்த பிரச்சனை வெளில வர முடியும். இல்லை நிறைய பேர் வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் 10 வருஷம் 5 வருஷம் அப்படியே போயிடும். ஓகே டாக்டர், வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவான இன்று மன பிரச்சனைகளுக்கு பல பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கியதற்கு மிக்க நன்றி. நன்றி நேர்களே, செக்அப் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வேறொரு ஸ்பெஷலிஸ்டுடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றிகளும் வாழ்த்துகளும்.